அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங் ஓபன் பண்ணிடட்டா? பட்டென்னு வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு, குண்டலில பூக்காடு, என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு, உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு, உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுட்டு இருக்கிற பாட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா ஒரு மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் அள்ளி வட்டம், நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்டா உனக்கு கேக்குற டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு, 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட்டு. 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காரு. சொரியறத நிறுத்திப்புட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்ல வாசிக்கிறேன் இல்ல ஏவர்ல வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்லுவை, அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுதே இந்த பதுமை. கிட்ட இருக்கும், அதே மாதிரி உன் கைவேலையும் பர்ஃபெக்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சிஞ்சினக்கி எங்க அம்மாவுக்கு புருஷனே, இந்த பங்களாவ ஒரு 5-star ஜெயில் ஆக்குதா? 290 கைதிகளை ஹாப்பியாவ அழவைக்கலாம். ஜெயிலு கீழன்னா உன் பல்ல பேத்துடுவேன். தண்ணியை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறோட உங்க அத்தை ஜாக்கிரத. 10 கோடிக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் முடியாது. இங்க அப்சரஸ் எல்லாம் கூட வருவாங்களா? டேய் உன் அத்தடா அது. அத்தையா? அக்காஜி. என்ன தம்பிஜி? பாப்பா. யார் இவ? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி புஜ்ஜி மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கினா. சூப்பர் ஹிட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்ல மோடிக்கு ரிலீஸ் ஆயிருப்பேன். ரிலீஸா? அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறான். வர்றப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான். டேய் சாயங்காலம் அத்தை கிட்ட காட்டுறா. யாருகிட்ட இருக்கு? அப்படியா? அத்தைக்கு வணக்கம் சொல்றேன். கீழே சரி. என்ன கலர்? இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது. சீக்கிரம் கண்டுடு, இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு. எந்திரிப்பா, ரொம்ப முத்தம் குடுத்தீன்னா அத்தையோட கால் வீங்கி போயிடும். என்ன இது, வந்த புல இருந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா? அது என்னன்னா அக்காஜி, அமெரிக்காவில நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேல சொன்னிருக்கான். ஆமா, அத வாங்கணுங்கிறான் இவன். அத விக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நடுவுல ஜப்பான்கார வந்து வாங்கிடுவாரான்னு பயப்படுறான் இவன். பிராப்திஹி பிராப்திஹி நாஸ்திஹி நாஸ்திஹி சம்பவாபி யுகே யுகே. இன்னொரு தடவை ஜெயில்னு சொன்ன மொத்த ஆசை கிடைக்கிற ஐடியாவை உனக்கு நான் கொடுக்குறேன். உனக்கு ஐடியா கொடுத்த என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தைய நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகள் ஆகிடுறேன். எப்படி ஐடியா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. என்னடா இது? அவ டேடி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1 கோடி ரூபாய் தான் வரதட்சணை கிடைக்கும். அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடான கோடி ஆத்தி நமக்கு கிடைக்கும். டேய் அவ என் அக்காடா. ஓ அக்கா, ஏ அத்தை, ஏ அத்தை உனக்கு மருமக. அத்தை என்ன மஜாத்தா? இங்க பாரு மீரா, இவன் என் பொண்டாட்டு மாமா. இவன் கப்பாக்கு புருஷன். இவன் ஜெயில ரொம்ப நாளா இருந்ததுனால துருப்பிடிச்ச ராடாட்டா ஆயிட்டான். இவனை நீ உன் கைக்குள்ள வச்சு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் லவ், கொஞ்சம் ஜிவ்வு, கொஞ்சம் சரசெல்லாம் கத்து கொடு. என்ன இது எகிறது? அம்மாடி இறங்கி போச்சு குறும்புக்காரே. உனக்காக நான் இங்க 20 வயசோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க நீ இந்த 40 வயசோட என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க பையனுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஓய், கொல்லனுக்கு பிறந்த மாங்கா மடியா? ஆம்பளைனா பாம்பு படமாட்டோம், ஒப்பனா ஊதினா ஒப்பனை எந்திரிக்கணும். உனக்கு ஜெயில் களிய தின்னு தின்னு ஓல்டேஜ் டிராப் ஆயி போச்சு. சார்ஜ் ஏத்தா உங்ககிட்ட கொண்டு வந்த சார்ஜ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உள்ள ஜெனரேட்டரே வைக்கணும். பள்ளி தோலையும் கௌதாரி காலையும் போட்டு குழம்பு வச்சு
ஏழு வேளைக்கு மூக்கால நீ நக்கணும். அப்பப்ப உங்க அம்மாவோட வடையும் எனக்கு வேணும். அது அம்மா கிட்ட பேசிக்கோ, அது செப்பரேட் ரேட். நான் உனக்கு ஒரு பொம்மை காமிக்கிறேன், அது என்ன நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சாதான் நான் உனக்கு வைத்தியம் செய்வேன். எங்க இருக்குது அந்த பொம்மை? முதல்ல இதை காட்டுமா, உடனே கண்டுபிடிக்கிறேம்மா. காமிக்கிட்டா உங்க பையன ராத்திரி இங்கே விட்டுடுங்க, புரட்டி புரட்டி போட்டு பதம் பாத்துறோம். பையன் ராத்திரி தூங்கிட்டானா கொஞ்சம் டீ கொடு. தூங்க விடாம கவனிக்கிறது என் வேலை, புரட்டி பாக்குறது எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா. சும்மா இருக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர அது திறக்க முடியாத தொல்ல பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி. என்னமா அது லொல்லு? என்னவா மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துருப்பிடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு, எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தாதான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான், முடிய வச்சு ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதும சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால விழுந்து பிறந்துட்டே. எங்க அம்மாக்கு புருஷனே என்ன, என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கம்பெனி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் ஒரு சுரங்க வட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நாலு பேமெண்ட் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு, ராத்திரி பாத்தி முடிஞ்சு பிடிஞ்சதோ டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? அதுகிட்ட முண்டம் எல்லாருக்கும் கே ஜன்னல் மேலேயே இருக்கு, அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்? அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜி எங்க? உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கனெக்ட் பண்ணாங்க, இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்த மறந்துடுறா போனா போகுதுன்னு ஒண்ணு சொன்னு பாஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க, என்ன வேலை செஞ்சிருக்கடா? அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும், நீ வாடா. ஐயோ இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வரத்த மஸ்தாங்க அதான் போட்டிருக்கேன். சமோசா சமோசா வடை முழங்க முழங்க. உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பாத்திரம் நான் சொல்லு, மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா. ஏ சமோசா செட்டி, ஒரு 100 ரூபாய் கூட கோல்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கியாரா? நீ கூட நான் வாங்கி